வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். மீண்டும் தள்ளி போகும் ரஜினி பட வெளியீடு. இளையராஜாவுடன் வைரமுத்துவை இணைக்க பிரபல இயக்குனர் தீவிர முயற்சி. இல்வாழ்க்கை சிறப்பாக அமைய பொற்கோவிலில் பிரார்த்தனை செய்த நயன்தாரா. இனி விரிவான செய்திகள். சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்திருக்கும் 2.0 படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன. இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திரைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த படம் ஏப்ரலில் கூட வெளியாகாது என தெரிகிறது. படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் முடிவடையாததால் பட வெளியீடு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு தள்ளி போக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் டீசர் பிப்ரவரி 3வது வாரத்தில் ஹைதராபாத்தில் வெளியிட படக்குழுவினர் முயற்சி செய்து வருகிறார்கள். ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான், இயக்குனர் சங்கர் உட்பட பலர் கலந்து கொள்ளும் இந்த விழாவில் சிரஞ்சீவி, மம்முட்டி, மோகன்லால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். வித்தியாசமான படங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கும் விஜய் சேதுபதி மீண்டும் சீனு ராமசாமி இயக்கத்தில் மாமனிதன் என்கிற படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா தனது YSR Films நிறுவனம் மூலம் தயாரிக்க இருக்கிறார். தென் மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு பிரபல மனிதரின் வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து உருவாக இருக்கும் இந்த படத்திற்கு இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகிய மூவரும் இணைந்து இசையமைக்க இருக்கிறார்கள். இந்த தகவலை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தனது மகன்களுடன் இணைந்து இளையராஜா இசையமைக்க உள்ள அதே படத்தில் வைரமுத்துவை இளையராஜாவோடு இணைத்து வைக்கும் முயற்சியிலும் சீனு ராமசாமி தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு சென்றுள்ளார் நடிகை நயன்தாரா. கருப்பு நிற உடையில் தலையில் முக்காடு போட்டு அவர் பொற்கோவிலில் நிற்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அறம், வேலைக்காரன் படங்களின் வெற்றியால் உற்சாகத்தில் இருக்கும் நயன்தாரா வேண்டுதல் காரணமாக பொற்கோவில் சென்றார். தான் நடித்து வரும் படங்கள் வெற்றியடையவும் தனது திருமண வாழ்க்கை நன்றாக அமையவும் அங்கே அவர் வேண்டிக் கொண்டதாக தெரிகிறது. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் நடித்து வரும் நயன்தாரா இப்போது எந்த கதாநாயகனின் படத்திலும் நடிக்கவில்லை. அந்த மாதிரியான படங்களை விட தனக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அவர் ஒப்புக்கொள்கிறார். பாக்மதி படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்காக சமீபத்தில் கேரளா சென்றிருந்த அனுஷ்கா கதாநாயகர்களுக்கு அதிக சம்பளம் கொடுப்பது சரியானதுதான் என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். கதாநாயகனாக நடிப்பவர்கள் படத்தில் கடுமையான உழைப்பை கொடுத்து நடிக்கிறார்கள். படம் தோல்வியடைந்தால் அந்த தோல்வி அவர்களை தான் பாதிக்கிறது. அந்த விஷயத்தில் நடிகைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதனால் அவர்கள் சம்பளம் உயர்வதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் வீட்டில் சும்மா இருக்கிறவர்களுக்கு யாரும் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டார்கள். மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கு தான் மரியாதை. இதை கதாநாயகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அனுஷ்கா. ஹைதராபாத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமனா மீது ஒருவர் காலணியை வீசியிருக்கிறார். இதனால் தமனா உட்பட விழா குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் காலணியை வீசியவரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர் பெயர் முஷிர்பாத் கரிமுல்லா என்றும், பிடெக் பட்டதாரியான அவர் தமனா நடித்த கதாபாத்திரங்கள் மீது ஏற்பட்ட அதிருப்தியால் அவர் மீது காலணியை வீசியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நகைக்கடை ஊழியர் அளித்த புகாரின் பேரில் கரிமுல்லாவுக்கு எதிராக இந்திய தண்டனையியல் சட்டத்தின் கீழ் நாராயண்குண்டா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1968ஆம் ஆண்டின் துவக்கத்திலே திருமால் பெருமை, ஹரிச்சந்திரா ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து அந்த ஆண்டு புத்தாண்டு வெளியீடாக கலாட்டா கல்யாணம் திரைப்படம் வெளியானது. 1967ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தை ஒட்டி அந்த யுத்த நிதிக்காக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்ட அறிஞர் அண்ணாவினுடைய தலைமையிலான தமிழக அரசு முடிவு செய்தது. அந்த நட்சத்திர இரவு நிகழ்ச்சியினை நடத்துகின்ற பொறுப்பை ஸ்ரீதர், சிவாஜி ஆகிய இருவரிடமும் அறிஞர் அண்ணா ஒப்படைத்தார். சிவாஜி, ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையிலே அமைந்த ஒரு குழு அந்த கலை நிகழ்ச்சியிலே என்னென்ன நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்று முடிவு செய்தது. சிவாஜி, முத்துராமன், ஏவிஎம் ராஜன், நாகேஷ், ஜெயலலிதா, கேஆர் விஜயா, மனோரமா, குமாரி சச்சு என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த நட்சத்திர இரவு நிகழ்ச்சியிலே இடம்பெற்றதால் அவர்கள் அனைவரும் பங்கு பெறுகின்ற அளவிலே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முழு நீள நகைச்சுவை நாடகத்தை நடத்துவது என்று முடிவு செய்தது. அது தவிர பத்மினியின் நடனம், எம்எஸ் விஸ்வநாதன் இசை,
ஜெமினி நேசன் சாவித்ரி ஆகிய இருவரும் பங்கு பெறுகின்ற ஒரு நாடகம் ஆகியவற்றையும் நடத்த திட்டமிட்டனர். இந்த இரு நாடகங்களையும் எழுதுகின்ற பொறுப்பை தனது ஆருயிர் நண்பரும் மிகப்பெரிய நகைச்சுவை எழுத்தாளருமான கோபுவசம் ஒப்படைத்தார் ஸ்ரீதர். எல்லா நட்சத்திரங்களும் பங்கு பெறுகின்ற அளவிலே அந்த நாடகம் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே எல்லோருக்கும் சம வாய்ப்பும் இருக்க வேண்டும் என்பது போன்ற பலவிதமான கட்டுப்பாடுகளுடன் அந்த நாடகத்தை எழுத உட்கார்ந்த சித்ராலயா கோபு 2 மணி நேரத்திலே அந்த நாடகத்தை எழுதி முடித்தார். ஒரு தகப்பனுக்கு 4 பெண்கள், அவரது 2வது பெண்ணை காதலிக்கின்ற கதாநாயகன் பெண் கேட்டு அவர் வீட்டுக்கு வர தனது எல்லா பெண்களுக்கும் ஒரே மனமேடையிலே மனமுடிப்பதாக திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் தான் வேண்டிக் கொண்டிருப்பதாகவும், ஆகவே மற்ற பெண்களுக்கும் மணமகன்களை அவன் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தால் மட்டுமே கதாநாயகனின் திருமணம் நடக்கும் என்றும் அவரிடம் கூறிவிடுகிறார் கதாநாயகின் தந்தை. அதைத் தொடர்ந்து தனது காதலியின் சகோதரிகளுக்காக மணமகன்களை தேடி அந்த கதாநாயகன் அலைவதை மையமாக வைத்து ஒரு நகைச்சுவை நாடகத்தை எழுதினார் சித்ராலயா கோபு. அந்த நாடகத்தை கோபு படித்து காட்டிய போதே விழுந்து விழுந்து சிரித்தார் சிவாஜி. ஏற்கனவே ஸ்ரீதருக்கு நல்ல நாடக அனுபவம் உண்டு என்பதால் ஒத்திகையின் போதே எல்லா நாடக நடிகர்களையும் மிகச்சிறப்பாக அவர் நடிக்க வைத்தார். நட்சத்திர இரவு நிகழ்ச்சிகள் முதலிலே கடலூரில் துவங்கின. அந்த ஊரிலே கலாட்டா கல்யாணம் நாடகம் நடைபெற்ற போது மிகச்சிறந்த வரவேற்பை அந்த நாடகம் ரசிகர் மத்தியிலே பெற்றது. கடலூரில் என்ன வரவேற்பை பெற்றதோ அதை போல பல மடங்கு வரவேற்பை சேலத்திலே அந்த நாடகம் பெற்றது. தன்னுடைய வாழ்க்கையை பெரும்பகுதி நாடக மேடைகளிலே கழித்த சிவாஜி அந்த நாடகத்துக்கு சேலத்திலே கிடைத்த வரவேற்பை பார்த்தவுடன் அந்த நாடகத்தை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை மிகச்சரியாக புரிந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து நாடகத்தினுடைய இடைவேளையிலேயே சித்ராலயா கோபுவை அழைத்தவர், இந்த நாடகத்தினுடைய உரிமையை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே, நானே இதை படமாக எடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னார். இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்து எல்லோரும் சென்னை திரும்பியவுடன் கோபுவை அழைத்த சண்முகம் உடனே திரைக்கதை எழுதுகிற வேலையை ஆரம்பிச்சிரு கோபு, அண்ணன் உடனே இந்த படத்தை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்காரு என்று அவரிடம் கூறினார். சிவாஜியை விட்டு பல வெற்றி படங்களை தந்த பி மாதவனை கலாட்டா கல்யாணம் படத்துக்கு இயக்குநராக போட வேண்டும் என்று அப்போது முடிவெடுத்திருந்தார் பீஷன். சிவாஜியை விட்டு பல வெற்றி படங்களை தந்த மாதவனை கலாட்டா கல்யாணம் படத்துக்கு இயக்குநராக போட வேண்டும் என்று அப்போது வி சி சண்முகம் முடிவு செய்திருந்தார். அனுபவம் புதுமை, நில்கமணி காதலி ஆகிய 2 படங்களில் சி வி ராஜேந்திரனுடன் இணைந்து பணியாற்றியிருந்த கோபுவிற்கு அந்த படத்தை சி வி ராஜேந்திரன் இயக்கினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. தன்னுடைய கருத்தை மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் பி சி சண்முகத்திடம் சொன்னார் சித்ராலயா கோபு, பி மாதவன் எனக்கு நண்பர் தான், ஆனால் சி வி ராஜேந்திரன் நானும் இணைஞ்சு 2 படங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், 2 படங்களுமே ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு, இந்த மாதிரி நகைச்சுவை படத்தை சி வி ராஜேந்திரன் ரொம்ப நல்லா இயக்குவார், அதனால் அவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை அவருக்கு கொடுங்கள் என்றார் சித்ராலயா கோபு. இயக்குநரை பற்றி கோபு சொன்ன கருத்தை தனது அண்ணன் சிவாஜியிடம் பகிர்ந்து கொண்டார் வி சி சண்முகம். அதை கேட்ட சிவாஜி அவங்ககிட்டே கொடுக்கலாம், எனக்கு அந்த பையகிட்ட நம்பிக்கை இருக்குது என்று சொன்னதைத் தொடர்ந்து அந்த படத்தின் இயக்குநராக சி வி ராஜேந்திரன் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 1967 துவக்கத்திலே வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலே சிவாஜியினுடைய மகளாக நடித்த ஜெயலலிதா கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலே அவருக்கு ஜோடியானார். ஏ வி எம் ராஜன், பி கோபாலகிருஷ்ணன், நாகேஷ், சோ, தங்கவேலு, ஜோதிலட்சுமி, மனோரமா, குமாரி சச்சிவ் ஆகியோர் நடித்த கலாட்டா கல்யாணம் திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடி 13 படங்களிலே சிவாஜி இயக்கக்கூடிய வாய்ப்பை சி வி ராஜேந்திரனுக்கு வழங்கியது. அந்த ஆண்டின் மத்தியிலே திரை ரசிகர்களால் இன்று வரை கொண்டாடப்படுகின்ற தில்லா நாம் ஓணாம் வாழ் திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்பட அனுபவங்களை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பேசுவோம். அடுத்து வருவது ஒரு வரை செய்திகள். படத்தின் டீசர் பணிகள் அமெரிக்காவில் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் சங்கர். இளையராஜாவின் சாதனைக்கு எந்த விருதும் ஈடாகாது என்கிறார் சிவகுமார். தனுஷ் நடிக்கும் மாரி 2வது பாகம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது தென்காசியில் நடைபெற்று வருகிறது. வெளிப்புற படப்பிடிப்பில் இருந்தாலும் தான் நடித்த படத்தை அருகில் உள்ள திரையரங்குக்கு சென்று பார்த்து விடுகிறார் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். நாடோடிகள் 2வது பாகத்திற்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைக்கிறார். ஏமாளி ஆபாச படம் இல்லை என்கிறார் இயக்குனர் துரை. மலையாளத்தில் தான் நடித்திருக்கும் ரோசாப்பூ படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாராம் நடிகை அஞ்சலி. கணவர் அஜய் தேவ்கன் தயாரிப்பில் ஒரு இந்தி படத்தில் நடித்து வருகிறார் கஜோல். கன்னடத்தில் வெளியான யூடர்ன் படத்தின் தமிழ் தெலுங்கு பதிப்பில் ஸ்ரேயா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார். அடுத்து வருவது ரகசியம். வேறு விளம்பரங்களில் நடிக்க கூடாதுன்னு துணிக்கடை நடிகர் கண்டிஷன் போட்டதுனால தேடி வந்த பல வாய்ப்புகளை இழந்துட்டோன்னு புலம்புறாங்களா அந்த சின்னப்பூ நடிகை. அதிக உரிமை எடுத்துட்டு டார்ச்சர் பண்ற ஆட்ட நாயகன் மேல செம்ம கடுப்புல இருக்காங்களா அந்த டார்லிங் நடிகை.
வாய்ப்பும் வருமானமும் இல்லாம அன்றாட செலவுக்கு கூட தினமும் திண்டாடுறாரா செல்வமான இயக்குனரை விவாகரத்து செஞ்ச அந்த இனிப்பு கடை பெயர் கொண்ட நடிகை. அந்த கூட மேல இசையமைப்பாளர் இப்ப நடிக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா? நல்லா ஷேவ் பண்ணப்பா, ஒரு முடி இருக்க கூடாது, முகத்துல கைய வச்சா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ணெய் மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ணெய் மாதிரி இருந்தா வெயில போன உரிகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும் போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி, ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமா ஆமா, அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு. அறவே காடு வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புலங்குற இடம். சரியப்பா. ஏப்பா, சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறா? என்னங்க, அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு. பக்கத்து டீ கடையில பாகவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா, அவன் எப்ப கேக்குறது, எப்ப வர்றது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி, உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுக்கும். பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையவா, அவனே வரட்டும், நான் அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல, வேலையை பாருப்ப. வாயா கண்ணகசபை, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாட்டு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதலை போய் பாதியில பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலைய பாருடா. வாங்க பாகவதர. ஏண்டா தரதலை போய் போனே, இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன், மீதியை உங்க அப்பா வந்து பண்ணுவான். ஆமா, நான் செல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன், மீதியை நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவன் முடிச்ச என்ன? என்ன விடுங்க. அடுத்து வருவது திரைமலர். கடவுள் ஏற்கனவே ஒரு கள்ளக்காதலி மாதிரி நானும் அண்ணன் வேலு பிரபாகரன் தனியாக நாடோடி மாதிரி எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம், நிறைய பேசுவோம். 20 வருடம் கழித்து மறுபடியும் கடவுளின் பெயரால் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயங்கள், செய்திகள், தகவல்கள் அதிகம் இருக்கிறது. அதுவும் இப்போ ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் மன்னன் வேலு பிரபாகரனுடைய படங்கள் பேசாததை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது கடவுள் 2. காரணம், பேசுவதற்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. தனித்தனியாக இருந்து கூவுவதால் தான் இவனுடைய காதுகளிலும் விளம் இருக்கிறது நம்மளுடைய கோபங்களும் நம்மளுடைய ஆதங்கங்களும். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு வார்த்தை, மனிதன் கண்டுபிடித்த அற்புதமான படைப்பு கடவுள், கடவுள் கண்டுபிடித்த மோசமான படைப்பு மனிதன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்கிறார், இவங்களால தான் பிரச்சனையே. வேலு பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பிரபாகரன் இந்த பேர் எனக்கு பிடிச்சதுனாலேயே வேலு பிரபாகரன். வேல் அது எங்களுடைய ஆயுதம். முருகன் கடவுள் அல்ல, அவன் மனிதன், இங்கே ஆண்டவன். 6 படைகளை வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஆண்ட ஒரு மனிதன், அதனால 6 படை வீடுன்னா அவன் சேவல் கொடி வச்சுக்கிட்டான். வாழ்ந்த மனிதன் இங்கெல்லாம் எங்கள் மூதாதையர் முப்பாட்டன். அதனால் அந்த வேல், வேலு பிரபா வேல் பிடிக்கும். வேலுக்கு கூர்மையான அறிவு உள்ளவனுக்கு தான் வேல்னு சொல்லுவாங்க. வேலுக்கு கூர்மையா, வேலுக்கு எவ்வளவு கூர்மை இருக்கிறதோ அவ்வளவு அறிவுத்தன்மை இருக்குமோ, அதனால தான் வேலை கையில் பிடிச்சிட்டுருவோம். ஸோ வேலு பிரபாகரன் இதுவரையிலும் எங்கேயுமே அவன் தடம் புரளல. வாழ்க்கையில் எத்தனையோ கழுதைய புதி சமங்க தூக்கி போட்டு அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க, ஒரே பார்வையில், நேர்கொண்ட பார்வையாக, ஒரே கொள்கையில், ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது பொருளாதார சீர்கழிவாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றையும் விட்டு உறுதியாக எந்த வயதிலும் ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்க வேலுப்புறமாக நிற்கிறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.